ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா சரவணகுமார். இன்னைக்கு நம்ம கோல்டன் ட்ரையாங்கிள் டெல்லி ஆக்ரா ஜெய்ப்பூர் ட்ரிப்பில் டே டூ டெல்லியில் இருக்கோம். டே ஒன் நைட்டு 1:00 நம்ம பெங்களூர்லேருந்து டெல்லி ஏர்போர்ட் ரீச் ஆனோம். ஏர்போர்ட்லேருந்து டாக்ஸி எடுத்து கரோல்பாக் ஏரியாவில் ரூம் புக் பண்ணியாச்சு. டே டூ மார்னிங் 11:00 போல் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லோக்கல் சைட் சீயிங்க்கு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் டோட்டலாக 10 members போயிருந்தோம், அதனால் 2 taxi எடுத்துக்கிட்டோம். டெல்லியில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களோட பிளேசஸ் லிஸ்ட்டு வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன். டெல்லி லோக்கல் சைட் சீயிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இடம் ஜம்மா மஸ்ஜித். டெல்லியில் இருக்கிற பெரிய மசூதி இது. தாஜ்மஹால் கட்டின முகல் எம்பரர் ஷாஜகான் தான் இந்த ஜம்மா மஸ்ஜித்தையும் கட்டியிருக்காரு. இந்த ஜம்மா மஸ்ஜித்குள்ளே ஹிந்துஸ் லேடிஸ் எல்லாரையும் அலோவ் பண்ணுறாங்க. இந்த ஜம்மா மஸ்ஜித்குள்ளே 3 sides 3 gates இருக்குது. மூணுமே ஒரே மாதிரி சிமெட்ரிக்கலாக இருக்குது. 4th side வந்து மசூதி இருக்குது. நாங்கள் போனப்போ மசூதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது, உள்ளே யாரையும் அலோவ் பண்ணல. நாங்கள் போனது மார்னிங் 12:00, அதனால் முஸ்லீம் பிரதர்ஸ்லாம் தொழுகை நடத்திட்டு இருந்தாங்க. ஜும்மா மஸ்ஜித்லேயே நம்ம டாக்ஸியை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிக்ஷா எடுத்துக்கிட்டு சாந்தினி சவுக்கும் ரெட் ஃபோர்ட்டும் போயிட்டோம். இந்த 2 places டாக்ஸி அலௌடு கிடையாது, ஸோ நம்ம ரிக்ஷா எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு டேட் வந்து 16th January. ரெட் ஃபோர்ட் வந்து January 26 ரிபப்ளிக் டே செக்யூரிட்டிக்காக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, உள்ளே யாரையும் அலோவ் பண்ணல, வெளியிருந்து தான் பார்க்க முடிஞ்சது. ரெட் ஃபோர்ட் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம ரிக்ஷாவில் சாந்தினி சவுக் போயிட்டோம். சாந்தினி சவுக் டெல்லியில் இருக்கிற ஒரு பெரிய பஜார். இங்கே எல்லா ஐட்டம்ஸும் எஸ்பெஷலாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். நாங்கள் நிறையா பிளேசஸ் பார்க்க வேண்டி இருந்ததுனால பர்ச்சேஸ் எதுவும் பண்ணலை. 1/2 hour ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ராஜ்காட் கிளம்பிட்டோம். ராஜ்காட்டில் மகாத்மா காந்தியோட நினைவு இடம் இருக்குது. காந்தி மெமோரியலை சுற்றி 4 sides ஃபுல்லாக நிறையா பூச்செடி வச்சுருந்தாங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக அமைதியாக இருந்தது. முன்னாடி மகாத்மா காந்தி சிக்னேச்சர் போட்டால் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்காங்க. ராஜ்காட் காம்ப்ளெக்ஸ் உள்ளேயே தான் நம்ம ராஜீவ்காந்தி நினைவிடம் இருக்குது. அதோட பேர் வீர்பூமி. பக்கத்துலேயே விஜய்காட் இருக்குது, அது நம்ம 2nd Prime Minister லால் பகதூர் சாஸ்திரியோட நினைவிடம். ராஜ்காட் பார்த்துட்டு லஞ்ச் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போனது இந்தியா கேட். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் இறந்து போன இந்தியன் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கான ஒரு நினைவு சின்னம் தான் இந்த இந்தியா கேட். அங்கேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம லோட்டஸ் டெம்பிள் போயிட்டோம். லோட்டஸ் டெம்பிள் பார்த்துட்டு சன்செட் ஆகிற டைமில் குதுப் மினார் ரீச் ஆகிட்டோம். உலகத்திலே செங்கலால் கட்டப்பட்ட பெரிய பில்லர் இது தான். முகல் எம்பரர் குத்புதீன் ஐபக்கால ஆரம்பிக்கப்பட்ட இந்த பில்லரை அவரோட காலத்தில் கட்டி முடிக்க முடியலை. அவருக்கு அடுத்த ஜென்ரேஷனில் வந்த இல்துத்மிஷ் அப்படிங்கிற முகல் எம்பரர் இதை கட்டி முடித்தார். பார்க்குறதுக்கு உட்ல கார் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் இது எல்லாமே கல்லில் செதுக்கியிருக்காங்க. இந்த குதுப் மினாருக்கு பக்கத்திலே அலை மினார்னு ஒரு பில்லர் ஆரம்பித்து பாதையிலே முடிக்காமல் இருக்குது. குதுப் மினாரோட டபுள் சைஸில் பிளான் பண்ணி அலாவுதீன் கில்ஜியால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பில்லர் அவரோட டெத்துக்கு அப்புறம் கட்டி முடிக்கப்படாமல் பாதிலேயே நின்றுச்சு. இந்த குதுப் மினார் காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே மௌரியன் எம்பரர் சந்திரகுப்தா 2 period செய்யப்பட்ட ஒரு இரும்பு தூண் இருக்குது. இரும்பால் செய்யப்பட்ட இந்த தூண் பல வருஷங்களாயும் துடிப்பிடிக்காமல் இருக்கிறது இதோட ஸ்பெஷாலிட்டி. குதுப் மினார் பார்த்துட்டு பிரசிடெண்ட்டோட அஃபிஷியல் ரெசிடென்ஸான ராஷ்டிரபதி பவன் போயிருந்தோம். ரிபப்ளிக் டேக்காக ட்ரை கலர் ஃப்ளாக் டிசைனில் லைட்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் 7:30 டெம்பரேச்சர் ரொம்ப டவுன் ஆகி குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே மண்டே மார்க்கெட் போட்டிருந்தாங்க, அதை ஒரு விசிட் அடித்தோம்.
அந்த மார்க்கெட்டில் ஜப்கின்ஸு ஷூஸ் பெல்ட்ஸ்லாம் ரொம்பவே சீப்பாக இருந்தது. நமக்கு டைம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்ததுனால அக்ஷர்தான் டெம்பிள்லாம் போகல, அதே மாதிரி சில பிளேசஸ்லாம் வெளியிருந்து தான் பார்த்தோம். ஆக்சுவலாக டெல்லி மட்டும் கம்ப்ளீட்டாக பார்க்கணுன்னா நமக்கு 2 or 3 days கண்டிப்பாக வேணும். மண்டே மார்க்கெட்டில் இந்த ஃபேன்சி ஷூவை நான் 200 rupees வாங்கினேன். ஃபர்ரெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது. சைடில் ஜிப்பர் டைப் ஷூ இது. இந்த பூட் ஷூ நான் 200 rupees தான் வாங்கினேன். வெரி ரீசனபிள் அண்ட் வர்த் த ப்ரைஸ். பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு கரோல்பக்கில் இருந்த ஹோட்டல் கைரானில் தான் நைட் ஸ்டே பண்ணோம். ஆக்சுவலாக அது ஒரு 3-star ஹோட்டலு. ரூம்ஸ் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்தது. ரூம் ரெண்ட் வந்து 1600 rupees. ரூம் உள்ளேயே ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க, அதுக்கு தனி ரேட்டு. ஹாட் வாட்டர் கெட்டில் வச்சுருந்தாங்க, காஃபி டீ பேக்கெட்ஸ் வச்சுருந்தாங்க. ரூமில் டிவி இருந்தது, குட்டி ரெஃப்ரிஜரேட்டர் வச்சுருந்தாங்க. உள்ளே வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்க, அப்புறம் 2-3 சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட், வாஷ்ரூம் வெரி நீட் அண்ட் க்ளீன். ட்ரை ஏரியா வெட் ஏரியா செப்பரேட் பண்ணியிருந்தாங்க. என்ன கொஞ்சம் ஓவராக பாத்ரூம்லேயும் ஃபேன் வச்சுருந்தாங்க. டெல்லி குளிருக்கு நம்ம ரூம்லேயே ஃபேன் போட மாட்டோம், மேபி சம்மர் யூஸ்க்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு 3 டே, டெல்லியிலேருந்து ஆக்ரா கிளம்புறோம். ஆக்ராவில் பார்க்கலாம். குட் பை.